பாயாசம். இந்த பாயாசத்துடைய நன்மைகளை பார்ப்போம். பாலில் பாலில் நெய் முதலியவை சேர்த்து காய்ச்சிய பாயாசத்தால் மலபந்தம், வாந்தி, பித்தம், இளைப்பு ஆகியவை நீங்கும். அற்ப மாந்தம் பஞ்சேந்திரியங்களுக்கும் நல்ல அழகும் அறிவும் பலமும் மனத்தெளிவும் தீவனமும் புத்தி ஆகியவை உண்டாகும். எவ்வளோ பெரிய மெடிசன் பாருங்கள் இந்த பாயாசம். சாதாரணமாக இந்த பாயாசம் வந்து நம்மளுடைய விருந்தினர்கள் வீட்டிலலாம் வந்து முதல்ல பாயாசம் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து இந்த ஜூஸு ஜூஸ்லாம் கொடுத்து இந்த திருமண வீடுகளெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. அதனால் இந்த பாயாசத்தை வந்து நம்ம திருமண வீடுகளில் முக்கியமான ஃபங்க்ஷனில் பாயாசம் கொடுக்க சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உறவினர் ஏற்படக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகளை பாயாசம் கொடுத்தா நீங்கிரும். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், வாந்தி பித்தம் இளைப்பு ஆகியவை நீங்கும். அற்ப மந்தம் பஞ்சேந்திரியங்களுக்கு, அதாவது கண்ணு காது மூக்கு வாய் இதுக்கு வந்து அழகு உண்டாகும் அப்படிங்கிறாங்க. பலம் மனத்தெளிவு இந்த விஷயம் நம்ம கவனிக்கணும். அப்புறம் தீபனம் புத்தி, நல்ல தெளிவான புத்தி சிந்தனை, அதாவது ப்ரெஷர் இருந்தாலும் குறைச்சி விட்றோம், பித்தம் இருந்தாலும் குறைச்சிரும், அது போக என்னென்னா கபம் இருந்தாலும் குறைச்சிரும், வாதம் இருந்தாலும் குறைச்சிருது. புத்தி தெளிவுனா எல்லாம் மனத்தெளிவுனாலே எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. பார்த்துக்குங்க, பொறி உருண்டை. இந்த பொறி உருண்டையை வந்து நம்ம சாதாரணம் நினைக்கும் அது பெரிய மருத்துவம் இருக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. பாகில் செய்த நெய் பொறி உருண்டையை சாப்பிட்டால் நலமாகும். வாந்தி பைத்தியம் வாத கோபம் கபவாத சேர்க்கை ஆகியவையே போகும், சரி பண்ணி விட்டுருது. இதெல்லாம் வந்து மெடிசன் பார்த்துக்குங்க, உணவுலேயே நமக்கு மெடிசன் கிடைச்சிருச்சு. உள்ள உணவுகளை நம்ம மூதாதையர்கள் விட்டு சென்றிருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம நோய்கள் வந்து எல்லா நோய்களும் நீக்கக்கூடிய ஆற்றல் உணவில் தான் வச்சுருக்காங்க, வேறு எதுலேயுமே வைக்கல. தனி மெடிசன்ஸ் கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் இதை நம்ம கடைப்பிடிக்கிறது கிடையாது. அதனால் இதை கடைப்பிடிச்சி பலன் பெறணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்தாக்கில் உள்ளது அடுத்தாக்கில் நம்ம பார்ப்போம்.